வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியன் கையும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு கஷாயம். ஆமாம், இந்த கஷாயம் வந்து உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, கொழுப்பு அதாவது கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அதாவது கருஞ்சீரகம், ஓமம், இது ரெண்டும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கருஞ்சீரகம்ன்றது கருப்பாக இருக்கும், ஓமம் வந்து இந்த மாதிரி இருக்க ப்ரௌனாக இருக்கிறது தான் ஓமம். இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி நீங்கள் ஓமம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி வச்சா ஸ்மெல் போயிடும்ன்றதுக்காக நான் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவேன், நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான எப்போல்லாம் நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்கன்னா டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சுருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகமும் ஓமமும் கலந்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுங்க. இதை எல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அதோட நிறம் மாறுற வரையும் கொதிங்க. கருஞ்சீரகம் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு, வெந்தயம், ஓமம். கருஞ்சீரகம் வந்து ஹீட்டுன்றதுனால நான் உங்களுக்கு ஓமம் கலந்துருக்கேன். ஓமம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, பாதி தான் சேர்க்கணும். நீங்கள் வெந்தயம் எவ்வளோனா சேர்க்கலாம். கருஞ்சீரகம் வந்து கொலஸ்ட்ரால், உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கிற தன்மை உண்டு. ஓமம் வந்து நீங்கள் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஓமம் வந்து சேர்க்கறது. கருஞ்சீரகம் ஹீட்டு, அதனால் ஓமம் சேர்த்தாகணும். இப்போ நீங்கள் இதை கொதிக்க வச்சு நல்ல நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த கஷாயத்தை நீங்கள் டெய்லி குடிங்க. உங்களுக்கு உடல் எடை குறையும், உடம்பில் இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால்லாம் குறையும், சுகர் குறையும், பிபி குறையும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு குறையும். இதை வந்து எதுவுமே வந்து எந்த மருந்துமே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் எடுக்கணும். 48 டேஸ்க்கு மேலே குடிக்காதீங்க, ஒரு மண்டலம் குடிங்க. இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். ஒரு 48 டேஸ் ஒரு மண்டலம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஷாயம் குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.